in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது ஏதாவது செஸ் ஓப்பனிங் ரிக்ஸ் அண்ட் ராப்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் என்ற செஸ் ஓப்பனிங் ரிக்ஸ் அண்ட் ராப்களை முதலாவது பகுதியாக 4 ராப்களை உங்களுக்காக வழங்கியுள்ளேன். அந்த வீடியோவினுடைய லிங்கை இந்த கார்ட்ஸில் கொடுக்கிறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று அங்கும் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது வாருங்கள். இன்று நான் உங்களுக்காக 4 வகையான ராப்கள் பகுதி 2 அதாவது கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் இந்த செஸ் ஓப்பனிங் ரேப்களை உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் இப்பொழுதே ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது F4. இது வந்து கிங்ஸ் கேம்பிட். அடுத்தது E-க்ரோஸ் F4. இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3. இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வு D5. இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட், மோடன் வேரியேஷன். ஓகே, அடுத்து நைட் C3. இப்பொழுது இங்கே சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே என்ன செய்கிறது என்றால் பிளாக் D-க்ராஸ் E4. இதில் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த நைட்டை வெட்ட போகிறது இந்த சிப்பா. எனவே அந்த சிப்பாயை கட் பண்ண வேண்டும். சிப்பாயை கட் பண்ணுங்கிறது நைட் கட் பண்ணி விட்டது. இப்பொழுது பதிலுக்கு பிஷப் போகின்றது G4க்கு இங்கே நடத்தப்பட்டது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப்பினால் இங்கே பின் செய்யப்படுகின்றன குதிரை மற்றும் குயின் என்பன. எனவே இதைக்கு தடுக்கும் விதமாக இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள். குயின் போகிறது E2க்கு போகின்றது. போக இப்பொழுது பியூட்டிபுல் செக்மேட் ஒயிட்டினால் மேற்கொள்ளப்பட போகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வை தான் இருக்கின்றது. பிளாக் என்ன செய்கின்றது என்றால் உடனடியாக அந்த நைட்டை பிஷப்பினால் கட் பண்ணுகின்றது. பிஷப் கிராஸ் F3. இந்த சூழ்நிலை இது ஒரு பிளண்டர், அதாவது ஒரு தவறான மூவ். ஏனென்றால் அடுத்த ஒரு அடியிலே செக்மேட். அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த நைட்டை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே ராஜாவுக்கு செக், அத்துடன் இந்த குயின் இங்கே செக் அடிக்கும். அதாவது இது டிஸ்கவர்ட் செக் அட்டாக். இப்பொழுது நைட் F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இந்த குயின் கிங்கினால் எங்கும் போக முடியாது. இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த வைட் பெற்றுவிட்டது. வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்ஸன் ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்ஸன் ரேப்புக்கு போகலாம். அதாவது கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. கவனமாக பாருங்கள், முதலாவது நகர்வு வந்து E4. அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது F4. இது கிங்ஸ் கேம்பிட். அடுத்த E-க்ரோஸ் F4. இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். அடுத்த நகர்வு நைட் F3. இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஓகே, அடுத்த நகர்வு D5. இப்பொழுது E-க்ராஸ் D5, குயின் க்ராஸ் D5. இந்த ஆட்டத்திலே பிளேக் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் C3. இப்பொழுது குயினை வெட்டப் போகின்றது இந்த குதிரை. எனவே இதை தடுக்கும் விதமாக இந்த குயினை வெட்டப் போகின்றது. எனவே குயினை நகர்த்த வேண்டும். அதாவது குயினை நகர்த்துகின்றது C6 இங்கே நகர்த்துகின்றது. பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இங்கே நகர்த்துகின்றது. இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது வயிற்றினுடைய பிஷப்பானது இங்கே கொண்டு போய் வெப்பப்படமாக இருந்தால் இங்கே பின் செய்கின்றது வித் கிங் அண்ட் குயின். எனவே இந்த ஆட்டத்திலே குயினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்கு ஏற்படும். அதனால் பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. பாருங்கள், ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த வயிற் வரக்கூடியதாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4. அதாவது முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5, இது கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது F4, இது கிங்ஸ் கேம்பிட். அடுத்தது E-க்ராஸ் F4, இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் F3. இந்த ஆட்டத்திலே பிளாக் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை பார்க்கலாம். அடுத்த நகர்வு பிளாக்கினுடைய சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது D6க்கு. ஓகே, அடுத்தது பிஷப் C4. இப்பொழுது இந்த மந்திரியானது இங்கே பாருங்கள்,
இந்த மந்திரி இந்த சிப்பாய் அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்று நடக்கப் போகின்றது என்று அடுத்த நகர்வு பிஷப் E6 பதில கிங்க கொண்டது வைக்க இப்பொழுது பிஷப் கிராஸ் E6 அந்த மந்திரியை வெட்டுகின்றது வாய்ட்டுடைய மந்திரி. எனவே இதை சிப்பாயினால் வெட்டுகின்றது. வெட்ட அடுத்தது D4 இந்த சிப்பாய் தள்ளப்பட அடுத்தது குயின் F6. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் C3. ஓகே, அடுத்தது நைட் E7 பிளாக்கினுடைய நைட் இங்கே நகர்த்தப்படுறது. அடுத்தது குயின் E2 வாய்ட்டுடைய குயின் இங்கே நகர்த்தப்பட. அடுத்தது C6. ஓகே, இப்பொழுது அடுத்தது E5 இங்கே முன்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் டி கிராஸ் E5 சிப்பாய் வெட்டுகின்றது. பதிலுக்கு நைட் போகின்றது E4 நகர்த்தப்படுகின்றது. ஆம், இந்த ஆட்டத்திலே இந்த நைட் ஆனது இங்கே சென்றதன் காரணத்தினால் ஒரு தோல்வி அடைய வேண்டிய நிலைக்கு இந்த பிளாக் தள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் இப்பொழுது இந்த குயினானது இந்த நைட் ஆனது இந்த குயினை வெட்டப்போகின்றது. எனவே இந்த குயினை பாதுகாக்க வேண்டும், பிளாக் குயினை பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த குயின் போகின்றது H6 நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது நைட் D6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கின்றது பாருங்கள். இந்த கிங்கினை நகர்த்த வேண்டும் D7 இங்கே நகர்த்ததாக வைத்தால் இப்பொழுது நைட் போகிறது F7 அண்ட் இப்பொழுது இங்கே போக் செய்யப்படுகின்றன குயின் மற்றும் ரூக் என்பது இந்த நைட் ஆனது இதை வெட்ட போகின்றது. அல்ல விட்டால் இந்த குயினை போடப்போகுது. எனவே இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்குது. அதாவது அடுத்த நகர்விலே குயின் போகிறது F6 இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் கேப்சர் பண்ணிக்க வேண்டும். இங்கே ரூக் போய் நைட் ஆனது ரூக்கினை கேப்சர் பண்ணுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்டத்திலே பிளேக்கானது ரிஷைன் பண்ணுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த இறுதி ரேப்புக்கு போகலாம். 4வது ரேப். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இறுதி ரேப்புக்கு போகலாம். அதாவது கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் என்ற செஸ் ஓப்பனிங் ரேப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் பகுதி 2 அதாவது இறுதி ரேப் 4வது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் உடனடியாக போகலாம். வாருங்கள், இந்த ஆட்டத்திலே வைட் வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை பார்க்கலாம். முதலாவது நகர்வு வந்து E4, இது வந்து கிங்ஸ் பான் ஓப்பனிங். அடுத்தது E5, இது கிங்ஸ் பான் கேம். அடுத்து F4, இது வந்து கிங்ஸ் கேம்பிட். ஓகே, அடுத்தது இ கிராஸ் F4, இது வந்து கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் F3 இதுவும் புக் மூ தான். அடுத்தது D6 இதுவும் புக் மூ. அடுத்தது பிஷப் C4 இதுவும் புக் மூ தான். அடுத்த நகர்வு நைட் H6 இது ஒரு மிஸ்டேக்கான மூ. அதாவது பிளேக் ஒரு தேவையில்லாத மூவை இதுக்கு பெஸ்டான மூ எது என்றால் அது வந்து H6 பாருங்கள், இதுதான் அதுக்கு பெட்டரான மூ. H6 என்ற மூ தான் அதுக்கு பெட்டரான மூ. அது ஏனென்றால் இப்பொழுது அடுத்தடுத்த நகர்வுகளை பாருங்கள். இதை காசனிங் செய்யலாம். அடுத்தது இங்கே நகர்த்த, அடுத்த இங்கே நகர்த்த, அடுத்தது இங்கே நகர்த்த, அடுத்தது A4 இவ்வாறு நிலைகளுக்கு வர முடியும். இப்பொழுது நான் இங்கே போகலாம். இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் H6 இது ஒரு மிஸ்டேக். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். காசனிங், அடுத்தது பிஷப் E7. ஓகே, இது வந்து இன் அக்ரெசிவ் மூவ். அடுத்தது D4. இப்பொழுது இங்கே நீங்கள் சிப்பாய் நடத்தியதுக்கான முக்கியமான காரணம் இந்த சிப்பாயை வெட்டலாம் இந்த மந்திரியினால். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் பிளேக்கை ஆடுபவர் G5க்கு தன்னுடைய சிப்பாயை தள்ளுகின்றார் பாதுகாப்பதற்காக. ஓகே, இது பரவாயில்லை. அடுத்தது நைட் C3 இங்கே நகர்த்தப்படுகிறது, இது இன் அக்ரெசிவ் மூவ். அடுத்தது பிஷப் D7 இது ஒரு மிஸ்டேக். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், H4. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயினை அந்த சிப்பாய் வெட்டப்போகின்றது. எனவே என்ன செய்கிறது என்றால் அடுத்தது F6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. F6 ஆனது ஒரு மிஸ்டேக்கான மூவ், இது பெட்டரான மூவ் அது என்றால் அது ரூக்கை நகர்த்தியிருக்க வேண்டும் பாருங்கள். இதுக்கு பதிலாக இந்த ரூக்கை இங்கே நகர்த்தியிருக்க வேண்டும், அவர் நகர்த்தவில்லை. எனவே இந்த ஆட்டத்திலே விளக்கானது தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்பட போகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் H2. ஓகே, இதுவும் ஒரு மிஸ்டேக், இது வயிற்றினுடைய மிஸ்டேக்காக காணப்படும். அடுத்தது நைட் C6 இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள், இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் போய் இங்கே செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும். செக் அடித்தால் இப்போ நைட்டை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த பிளக்கிக்கு. அது ஏனென்று பாருங்கள், இப்பொழுது இந்த நைட்டை இங்கே கொண்டு வைக்க முடியாது. வைத்தால் இங்கே பிஷப் நீக்கின்றது, இங்கே குயின் நீக்கின்றது. எனவே இது வெட்டி விடும், வெட்டி ஒரு பியூட்டிஃபுல் செக் மேட்டை மேற்கொள். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் கிங்கினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. கிங் போன்றது F8 நடத்தப்பட இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கட் பண்ணப்படுகிறது. குயின் கிராஸ் H6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது ஒரே ஒரு வழி இருக்கின்றது, அது போக வேண்டிய இடம் வந்து E8, கிங் E8. இப்பொழுது அடுத்த செக் குயின் H5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது அதை நகர்த்த வேண்டும், நகர்த்தப்படுறது F8க்கு போக. இப்பொழுது
குயின் எஃப் செவன் அண்ட் பியூட்டிஃபுல் செக் மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான வெற்றியை இந்த வாய்ட் பெற்று விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.